பிரைஸ் தி லார்ட். புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 121 அதிகாரம் வசனம் 1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவைகளுக்கும் தேவனை நோக்கி பார்க்கிற போது நிச்சயம் கர்த்தர் உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கிறவர்கள் எப்போதும் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அவர்களால் நமக்கு உதவ முடியாத சூழ்நிலை உருவாகும். பிரியமானவர்களே, உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் கூட உங்களை மறந்துவிடலாம். ஆனால் எபெனேசரான இயேசு கிறிஸ்து நிச்சயம் எல்லா காரியத்திலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த உதவியானாலும் மனுஷரை அல்ல, தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா வந்தது போல இன்றைக்கு அதே வானத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமீன். கர்த்தர் இந்த வசனத்தின்படி இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத தியானத்தின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.